நாகையில் 17 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயது பெண் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த ஆலமலை கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகள் சிவரஞ்சினி இவருக்கு 19 வயது ஆகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த IIT முடித்த 17 வயது ஹரிஹரன் என்ற சிறுவனுடன் நட்பாக பழகி காதலித்து வந்துள்ளார். மேலும் சிறுவனிடம் அந்த பெண் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து சிறுவனின் தந்தை நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் மீது புகார் அளித்தார். புகாரை விசாரித்த நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுவனிடம் அந்த பெண் தவறாக நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்திருப்பதையும் கண்டறிந்தனர். பின்னர் சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த 19 வயது பெண்ணை போக்சோ சட்டத்தில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 19 வயது பெண் தற்போது நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவனுக்கு பெண் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.